ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஷ்கானே இன்றைக்கி பார்க்க போகிறது சுவையான தயிர் சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு எப்படி செய்கிறதுன்னு இதுக்கு ஒரு சின்ன கப்பு சாப்பாடு அரிசினிக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த கப்பாலேயே மூணு கப்பு தண்ணி அலந்து எடுத்திருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் அதே கப்பால் மூணு கப்பு பால் அதுவும் அலந்து சேர்த்துக்க போகிறேன்னா பால் வந்து காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எது வேணாலும் உங்களுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நான் தண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை குக்கருக்குள்ளே வச்சுருக்கேன் நான் நல்லா குழஞ்சி வேகணும் ஏன்னால் உங்கள் விசில் வந்து நான் ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வெயிட் போட்டுட்டு விசில் வந்த அப்புறமா அணைச்சிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு வைக்கணும் மேலே வந்து வெளியில் விசில் வரும்போது பால் தண்ணி எதுவுமே மேலே வராது உங்களுக்கு இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம அணைச்சாச்சு நல்லா ப்ரெஷரெல்லாம் அடங்கின அப்புறமா இப்போ நான் குக்கரை துறக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரிசி வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க பாலோடு சேர்ந்து நல்லா குழஞ்சி வெந்திருக்கு இதை கரண்டியால் நல்லா மசிச்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க சூட்டோடு நம்ம வந்து தாளித்து கொட்ட வேண்டாம் கொஞ்சம் ஆற விட்டுடலாம் நல்லா மசிச்சுக்கோங்க இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணால் உபயோகப்படுத்தலாம் எண்ணெய் சூடான உடனே கடுகு வந்து ஒரு நான் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு கடலை பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் உளுத்தம்பருப்பு நான் சேர்க்கலை ஏன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துன்னு போகும்போது உளுத்தம்பருப்பு பருப்பு சேர்த்திங்கன்னா அதை திறக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும் மத்தியானம் அதனால் நான் அதை சேர்க்கலாம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் அது கூட இஞ்சி ஒரு துண்டு துருவி எடுத்திருக்கேன் நம்ம பொடியை நறுக்கினோன்னா சில டைம் வாயில் வரும் பிடிக்காது சில பேருக்கு அதில் நான் துருவி எடுத்திருக்கேன் அதோட ஒரு தயிர் மிளகா அது இது இருந்தால் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா கூட நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ஆனால் பசங்கெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா பச்சை மிளகா வேண்டாம் இப்போ வந்து பெருங்காயத்தூளும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதோட கருவேப்பில் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இதெல்லாம் எல்லாம் நம்மளுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுபட்டாச்சு படுப்பு அணைச்சாச்சு இப்போ வந்து நம்ம இந்த தாளிச்ச பொருள் எல்லாத்தையுமே இந்த சாதத்தோடு சேர்த்துடலாம் உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம வேக வைக்கும்போது சேர்க்கலை ஏன்னா பாலில் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதனால் இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது கட்டியாக இருக்கு இல்லையா இது கூட நம்ம இன்னும் பால் சேர்க்கணும் நீங்கள் மத்தியானத்துக்கு எடுத்துன்னு போகிறீங்கன்னா பால் சேர்த்துக்கோங்க நல்லா காய்ச்சின பால் தான் இதுக்கு சேர்க்கணும் நீங்கள் வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் சாப்பிட்றீங்கன்னா நல்லா கட்டி தயிரை கூட உங்களுக்கு சேர்த்துக்கலாம் மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு நல்லா கட்டி தயிரை சேர்த்துக்கலாம் உடனே சாப்பிட போகிறீங்கன்னா மத்தியானத்துக்குன்னா கண்டிப்பாக பால் தான் சேர்க்கணும் இப்போ வந்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது நீங்கள் எடுத்துருக்கிற சாதத்தோட அளவு பொறுத்து பாலோட அளவு தேவை இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான பதம் வந்திருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் உடனடியாக சாப்பிட போகிறீங்கன்னா தயிரே சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது இது கூட நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் கட்டி தயிர் சேர்த்துருக்கேன் ஏன்னா இது மத்தியானத்துக்கு செய்கிறேனால ஒரே ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்தா போதும் அப்போ கரெக்டாக உங்களுக்கு மதியானம் உறஞ்சிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ இது கூட மாதுளம்பழம் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மாதுளம்பழமும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன் கலந்து விட்டுருங்க நம்ம இது பாலிலேயே வேக வச்சதுனால ரொம்ப சாஃப்டாக நல்ல க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு இந்த சாதம் தனித்தனியாக சாதமாக நிற்காது நல்லா குழஞ்சி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு ரெடி இது பேக் பண்ணுறதுக்கு உப்பெல்லாம் போதுமாக செக் பண்ணிக்கோங்க பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் இப்போ போட்டுட்டு இதுக்கு தொட்டுக்க கூட ஒன்றும் வேண்டாம் வேணுன்னா உங்களுக்கு வந்து ஊறுகாய் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு சுவையான தயிர் சாதம் ரெடி ஆகிடுது இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு மத்தியானமும் இருக்கும் கட்டியாகாது புளிக்காது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ